ஹலோ எவ்ரிவான் எம் ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற சாப்டரில் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனை பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்றைக்கி ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட் குவாண்டோசோம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட் அதாவது குவண்டோசோம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிறகுங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி அதுக்கான மீனிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குவாண்டோசோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்து சிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது அதனால குவாண்டோசோமை ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனிட் அப்படின்றத பொதுவாக நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எந்த இடத்துல ஆக்ஷன் நடக்குதோ அதை நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தோடைய யூனிட்டாக நியூரான் அப்படின்னு சொல்வோம் அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு பேர் என்னது ஆல்வியோலை நம்மளுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு பேர் நெஃப்ரான் அந்த இடத்துல தான் எக்ஸாக்டா அந்த ஆக்ஷன் அப்படின்றது நடக்குது அதே மாதிரி பிளான்ட்ல ஃபோட்டோ சிந்தட்டிக் யூனிட் எந்த இடத்துல போட்டோ சிந்தசிஸ் நடக்குது குவாண்டோசோம்ல நடக்குது சரி இந்த குவாண்டோசோம் எங்க இருக்கு இந்த குவாண்டோசோம் குள்ள என்ன இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த குவாண்டோசோமோட லொகேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைல நம்ம தெளிவாக பார்க்க முடியும் இதுதான் ஒரு தைல காய்டோட ஸ்ட்ரக்சர் இந்த தைலக்காய்டோட மெம்ரைனில் குட்டி குட்டியாக கிரானுல்ஸ் மாதிரி இருக்குல்ல கிரானோல் அப்படின்றது அர்த்திங் பட் மணி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் குவான்டோசோம் இப்போ ஒரே ஒரு குவாண்டோசோமை மட்டும் நம்ம பெருசு பண்ணி பார்க்கலாம் இது ஒரு குவாண்டோசோம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த குவாண்டோசோமில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும் குளோரோஃபில் ஏ பி கரோட்டினாய்டு ஜாந்தோஃபில் இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இதை நம்ம குவாண்டோசோம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் என்ன நடக்குது ஃபோட்டோசிந்தோசிஸ் அப்படின்றது நடக்குது இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன் என்ன அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கான மீனிங்கை நம்ம பார்க்கலாம் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஸ்டெயின் மேன் அப்சோவ் கிராண்டுலா ஸ்ட்ரக்சர் இன் குளோரோஃபிளாஸ் லேமலே யூஸிங் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டெயின் மேன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து குளோரோப்ளாஸ்டோட லேமில் செக் இருக்காரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு குளோரோபிளாஸ்டோட லேமலு அப்படின்றத நத்திங் பட் தைலக்காய்டு தைலக்காய்டு கூட நூறு பேர் இருக்குது லேமல்லு அப்போ குளோரோபிளாஸ்டிக் உள்ள இருக்கக்கூடிய தைலக்காய்டு ஆர் லேமல்லு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் கிரானுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்கிறாரு குட்டி குட்டியாக மணி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சது யாரு ஸ்டெயின் மேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வராங்க பார்க் அண்ட் பெகின்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வராங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம்

குவாண்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேமை வந்து கொடுத்தது யாருன்னா இவங்க தான் பார்க் அண்ட் பெகின்ஸ் அப்படின்றதான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்றாங்க அக்கார்டிங் டு தம் ஒன் குவாண்டோசோம் கண்டெய்ன் அபோட் டூ தேர்ட்டி குளோரோஃபில் மாலிகுல் இப்போ இதுதான் ஒரு குவாண்டோசோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குவாண்டோசோம்ல பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த பார்க் அண்ட் பெகின்ஸோட கணக்குப்படி டூ தேர்ட்டி பிக்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்த இவங்க குறிப்பிட்றாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இன்னொரு சில சயின்டிஸ்ட் வருவாங்க அவங்களுடைய கருத்துப்படி குவாண்டோசோம்ல இந்த பிக்மெண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது மாறுபடும் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே அடுத்து சொல்கிறேன் அப்போ பார்க் அண்ட் பெகின்ஸ் படி ஒரு குவாண்டோசோமில் எத்தனை பிக்மெண்ட்ஸ் இருக்குது டூ தேர்ட்டி பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் வந்து பார்க் அண்ட் பெகின்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் அடுத்ததா எமர்ஷன் அண்ட் ஆர்னால்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் வராங்க தி டிஸ்கவர் ஃபிக்ஸிங் ஒன் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரக்வ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாலிகுல் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்சேஷன் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாலிகுல்ஸ் வந்து தேவை பிக்மெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்ற விஷயத்தை எமர்ஷன் அண்ட் ஆர்னால்ட் அப்படின்றவங்க கண்டுபிடிக்கிறாங்க போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும்போது எத்தனை மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவை பிக்ஸ் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவை அப்போது இன்ட்டு சிக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு சுகர் மாலிகுல் உருவாகிறதுக்கு எவ்வளோ பிக்மெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷன் நடக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தேவை அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒரு யார் ஆர்னால்டு அண்டு எமோஷன் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவங்களுடைய கருத்துப்படி தேர் ஃபார் அப்ராக்சிமேட்லி டென் குவான்டோசோம்ஸ் ஆர் ரெக்கோய் டு ஃபிக்ஸ் ஒன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா டென் குவாண்டோசோம்ஸை வந்து தேவை டென் குவாண்டோசோம்ஸ் அப்படின்னா ஒரு குவான்டோசோமில் வந்து எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய அதாவது எத்தனை பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய கணக்குப்படி எமோஷன் அண்ட் ஆர்னால்டோட கணக்குப்படி டூ ஃபிஃப்டி மாலிகூல்ஸ் வந்து இருக்குது அப்போ டூ ஃபிஃப்டி மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் பத்து குவாண்டோசோம் எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாலிகூல்ஸ் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்போ இவங்களுடைய கணக்குப்படி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா டென் குவாண்டோசோம்ஸ் வந்து தேவை அப்படின்ற விஷயத்தை Emotion and Arnold, you can see this. You can see One 250 molecules of pigment. You can see this. That is why you However, the reduction or fixation of one carbon dioxide requires 10 quanta of light, and so each unit would contain 1 by 10 of 2500. It is 250 molecules. இவங்களுடைய கணக்குப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ லைட் வந்து தேவை டென் குவாண்டா லைட் வந்து தேவை அப்படின்ற விஷயத்தையும் கூடுதலாக இவங்க சொல்கிறாங்க அப்போது ஆர்னால்ட் அண்டு எமோஷனோட கண்டுபிடிப்பு என்ன ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்மெண்ட்ஸ் வந்து தேவை இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுக்கு டென் குவாண்டா லைட் வந்து தேவை அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க டென் குவாண்டா ஃப்ளைட் லைட்டை வந்து மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து குவாண்டா ஓகேவா இப்போ நம்ம வெயிட்டை கிலோகிராம் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் லிக்விடை எம்எல் அண்ட் லிட்டரில் மெஷர் பண்ணுறோம் அதே மாதிரி எவ்வளோ லைட்டு தேவை ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணோம்னா எவ்வளோ லைட்டு தேவை டென் குவாண்டா லைட் தேவை அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு குவாண்டோசோமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குவாண்டா லைட் வந்து தேவைப்படுது அதை தான் இவங்க வந்து குறிப்பிட்ருக்காங்க இதை கணக்குப்படி பார்க்கும்போது டென் குவாண்டா லைட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சோமில் டூ ஃபிஃப்டி பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இவங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போது ஒரு குவாண்டோசோம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குவாண்டா லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்குது மொத்தமாக பத்து குவாண்டா லைட் பத்து குவான்டோசோம் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸேஷன் பண்ணுது அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது தான் அடுத்ததாக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அதன்படி சயின்டிஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலி டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் குளோரோஃபின் மாலிகூல்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் ஃபிசியாலஜிக்கல் யூனிட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு குவாண்டோசோமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குவான்டோசோமில் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மாலிகுல் ஆஃப் பிக்மெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்த பிறகு வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன சொன்னாங்க பிறகு வந்து ஃபைனலாக வந்து சயின்டிஸ்டோடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு ஒரு குவாண்டோசோம்ல டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மாலிகுல் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்த பிறகு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரிசல்ட்ஸை பிறகு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அமோஷன் வந்து சொன்ன விஷயங்கள் என்ன டென் குவாண்டா லைட் வந்து தேவை அப்படின்னா டூ ஃபிஃப்டி மாலிகுல் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டாங்க டென் குவாண்டா லைட் அண்ட் டென் குவாண்டா குவாண்டோசோம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இரநூறுலேருந்து முந்நூறு பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பிறகு இன்னொரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு எமர்ஷன் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ எமர்ஷனுடைய கருத்துப்படி எயிட் குவாண்டா லைட்ஸ் ஆர் ரெக்குவயர்ட் ஃபார் ரிலீஸ் ஆஃப் ஒன் ஆக்சிஜன் மாலிக்குல் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் ஒன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் பிறகு வந்து முன்னாடி சொன்னதை விட இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எமோஷனோட கருத்துப்படி எட்டு குவாண்டா லைட்டு இருந்தாலே போதும் ஒரு கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லை ஒரு ஆக்சை ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ இருந்தாலே போதும் அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் சரிங்களா அதன் பிறகு எமோஷன் அப்படின்ற ஒரு குவாண்டம் ஈல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு குவாண்டம் ஈல்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ எவ்வளோ எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணுது சரிங்களா எவ்வளோ எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இதை தான் நம்ம குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் குவாண்டம் ஈல்டு நம்பர் ஆஃப் குவாண்டம் எனர்ஜி ஆர் யூட்டிலைசிங் டு ப்ரொடியூஸ் ஒன் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து குவாண்டம் ஆஃப் எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது தான் நம்ம குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரீசெண்டாக எமோஷனோட டிஸ்கவர் படி என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எயிட் குவாண்டா லைட் அப்படின்றத வந்து தேவை அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி டுவெல் பெர்சன்டேஜ் ஆஃப் லைட் அப்படின்றத வந்து தேவை அப்போ டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் குவாண்டம் ஈல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இந்த விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக எமோஷன் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி டென் குவாண்டா லைட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரீசண்டாக எயிட் குவாண்டா லைட் அப்படின்றத குறிப்பிட்றாங்க அப்போ குவாண்டம் ஹீல்டுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா ஸோ எவ்வளோ லைட் வந்து யூட்டிலைஸ் ஆகுது ஒரு கார் ஒரு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதை தான் நம்ம குவாண்டம் ஹீல்டு அப்படின்னு சொல்றோம் ஒரு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல எயிட் குவாண்டா லைட் அப்படின்றது வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது இதை தான் நம்ம குவாண்டம் ஹீல்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சது ஓகேவா அப்போ ஃபோட்டோசிந்தடிக் யூனிட்னா என்ன குவாண்டோசோம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா இதில் நிறைய வந்து கால்குலேஷன் தான் வரும் கால்குலேஷன் மாதிரி அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுக்கு எயிட் குவாண்டா லைட் அப்படின்றது வந்து தேவைப்படுது ஃபோட்டோசிந்தசிஸில் மொத்தம் சிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்ஸேஷன் நடக்குது அப்போ எவ்வளோ குவாண்டா லைட் வந்து தேவைப்படும் ஸோ இன்ட் எயிட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா டோ டோட்டலாக வந்து சிக்ஸ்டி ஃபோரா ஆ சாரி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் குவண்டால் லைட் அப்படின்றத வந்து தேவை அப்போது ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஃபார்ட்டி எயிட் குவாண்டால் லைட் அப்படின்றத வந்து தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு சில கணக்கு மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க ரொம்ப சிம்பிளான செம்ம தான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்துப்படி ஒரு குவண்டோசோமில் எவ்வளோ பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு குவாண்டோசோம் எவ்வளோ லைட்டை வந்து எடுத்துக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்கள் இப்போ ரொம்ப ரீசண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய புக்ஸில் இல்லை பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது டவுட் ஆகும் என்ன அப்படின்னா குவாண்டோசோம் அப்படினால என்ன கலெக்ஷன் ஆஃப் பிக்மெண்ட் ஒரு குவாண்டோசோமில் நிறைய பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இதை நம்ம ஒரு குவாண்டோசோம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட்டுங்களா இதுக்கு முன்னாடி பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கா ஒரு தைலக்கார்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிஎஸ் ஒன் அண்ட் பிஎஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கும் இந்த பிக்மெண்ட் சிஸ்டத்துக்கும் குவாண்டோசோமுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டடீஸில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த பிக்மெண்ட் சிஸ்டம் அண்டு குவான்டோசோம் இது ரெண்டுமே ஒன்று அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குவாண்டோசோம் தனியாக பிக்மெண்ட் சிஸ்டம் தனியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலை ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ பிக்மெண்ட் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கலெக்ஷன் ஆஃப் பிக்மெண்ட் தான் ஓகேவா பிக்மெண்ட் சிஸ்டம் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கலெக்ஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தான் ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் கிடையாது குவாண்டோசோம் அப்படின்றது நத்திங் பட் பிஎஸ் ஒன் அண்ட் பிஎஸ் டூவா தான் வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ ரீசன்ட் டிஸ்கவரியில் சொல்றாங்க குவாண்டோசோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூனிட் வந்து கிடையாது இப்போ ரீசென்டாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது உங்களுடைய புக்ஸும் இல்லை பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னமும் குவாண்டோசோம் அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கு ஃபியூச்சர்ல நீங்க ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த குவாண்டோசோம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்தரா ரிசர்ச் பண்ணுங்க ஓகேவா இப்போதைக்கு வந்து குவாண்டோசோம் அப்படின்றது உங்களுடைய புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சரி அடுத்ததாக இந்த குவாண்டோசோமில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல குவாண்டோசோம் வந்து எந்த வகையான லைட்டை வந்து எடுத்துக்கும் அதை நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி லைட் வந்து என்னென்ன வகையான லைட் வந்து இடத்துக்கு வருது அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதில் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை தான் ஃபோட்டோசிந்தோசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்கு அந்த செவன் டைப் ஆஃப் கலர்ஸ்ல இந்த குவாண்டோஸும் எந்த வகையான கலர்ஸை எடுத்துக்கிட்டு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன்